ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் வித்யா ஸ்டார்ட். என்னங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நேத்தா அம்மா வீட்டை பத்தி பார்த்தோம். அவங்க வீட்லயே மருத்துவ பயனுள்ள செடிகள் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை நான் பார்த்தேன். உங்களுக்கு அது ஒரு வீடியோவா போலாமேனு எடுத்தேன். இது பாத்தீங்கன்னா என்ன செடின்னு, ரணக்கள்ளி. இது எதுக்கு அப்படின்னா, இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல. இது முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு ஸ்டோன் தாங்க, அதாவது சிறுநீர் கல்லுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செடி. இத பத்தி தகவல் சொல்றதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொல்ற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா இதோட யூசஸ் உங்களுக்கு ஃபுல்லா சொல்லுவேன். இத பாத்தீங்கன்னா ரணகளி, நான் அது ஒன்னு பிச்சு எடுத்துட்டேன் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு. இது டெய்லியும் வெறும் வயித்துல ஒரு இலை இந்த மாதிரி ஃபுல்லா, இது கொழுந்தா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வந்து ஃபுல்லா நீங்க சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்டோன் வந்து வராது, இருந்தாலும் கரைஞ்சு போயிடும், சிறுநீர்ல வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அப்பா வந்து இங்க வச்சிருக்காங்க. இது நிறைய செடி அங்க பாருங்க, கத்தாழ மாதிரியே அது வந்து ரொம்ப அடியில அடியில வந்து இலை ஒண்ணு ஒன்னா வந்துகிட்டே இருக்கு. இது வந்து தொடர்ந்து ஒரு 40 நாள், ஒரு மண்டலம் 48 நாள் சொல்லுவாங்க. நீங்க ஒரு 30 நாள் 40 நாள் சாப்பிட்டு நீங்க ஸ்கேன் எடுத்து பார்த்தாலே தெரியும் இது வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. இது வெறும் வயித்துல சாப்பிடுறது நல்லா இருக்கும். இது கசப்போ புளிப்போ இது ஒரு மாதிரி கொழகொழன்னு லைட்டா புளிப்பு சுவையோட இருக்குங்க. இந்த இலை வந்து வீட்டுல வச்சு வந்து டெய்லியும் மருந்து மாதிரி இதை செய்வாங்க. அப்பா நிறைய நாட்டு மருத்துவம் செய்வாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. எங்க வீட்டுக்காருக்குமே இதை அப்பா கொடுத்துருக்காங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அதனால நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி தொட்டியில வச்சிருக்காங்க. வந்து தலை முடிக்கி அவ்வளோ நல்லது, உடம்புக்கும் அவ்வளோ குளிர்ச்சி. காலையில இதை மென்னுட்டு பல்லு தேய்ச்சிங்கன்னா கம்ஸ் அதாவது ஈர்கள்லாம் வந்து வலு பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எண்ணெயாவும் தேங்காய் எண்ணெயாக காய்ச்சி நம்ம முடிக்கி யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் கருப்பாக வரும், கசக்கணனாலே சார் எடுத்தா அந்த கையெல்லாம் கருப்பாக பிடிக்கும். சீக்கிரமாக முடி நிறைக்காம இருக்குங்க. அப்போ ஆயிலும் தயாரிச்சு விற்பாங்க. அப்புறம் முடக்கத்தான், முடக்கு மூட்டு வலி உள்ளவங்களுக்குலாம் இது ரொம்ப தெரியும். மூட்டு வலி போவதுக்கு இது வந்து அரிசி உளுந்துல வந்து அரைச்சி கலந்து நம்ம தோசை சுட்டு சாப்பிடலாம். இல்ல இது தண்ணி வச்சு கஷாயமாவும் கொதிக்க வச்சு சாப்பிடலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம் கற்பூரவல்லி. கற்பூரவல்லியோட யூசஸ் உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். சங்குப்பூ, நீல கலர் சங்குப்பூ. இந்த சங்குப்பூ இலைய வந்து நீங்க உள்ள இருந்து ஸ்கின்ல ஏதாவது ஒரு கட்டி மாதிரி வந்துச்சு அப்படின்னா, ஸ்கின்னுக்கு வெளியில ஸ்கின்னுக்கு உள்ள வெளியில ஏதாவது தெரியாம இந்த மாதிரி உள்ள இருந்து ஏதாவது வந்துச்சுன்னா, இந்த இலைய டெய்லியும் நீங்க அரைச்சு வெறும்னா வச்சு கட்டிக்கிட்டாலே போதும், அப்படியே உள்ளுக்குள்ளேயே கரைஞ்சு போயிடுற சக்தி இந்த சங்குப்பூ கொண்டு. இது கரு வெள்ளை கலர்ல நீல கலர்ல ரெண்டு கலர்லயுமே பூ பூக்கும். இது கனகாம்பரம், அம்மாக்கு பூனா ரொம்ப பிடிக்கும். நினைக்கிறேன் நான் நாளைக்கு வேறொரு தகவலோட உங்களை மீட் பண்றேன். பாய்.